Students, welcome back. In the video, exercise 5.3 லிருந்து அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம். ரொம்பவும் எளிமையான ஒரு கணக்கு தான். கவனமா பாருங்க. மைனஸ் 2,3 மற்றும் 8,5 என்ற புள்ளிகள் வழியும் செல்லும் ஒரு கோடு. ஒரு கோடு இந்த ரெண்டு புள்ளி வழியா போகுது. படமா வரைஞ்சோம்னா அந்த கோடு எப்படி இருக்கும்? குத்து மதிப்பை பார்க்குறப்ப மைனஸ் 2ன்றது அச்சில் இந்த பக்கம் இருக்கும், 3ன்றது ஒய்யோட மதிப்பு இங்கே இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி வருது, இதான் அவனுடைய மைனஸ் 2,3. 8 அப்படின்றது எக்ஸில், இது முதல் மதிப்பு எக்ஸ், ரெண்டாவது மதிப்பு ஒய் இல்லையா? எக்ஸ் 8னா இந்த பக்கம் இருக்கும், 8 இங்கே எங்கேயாவது இருக்கும். 5 வந்து ஒய், ஒய் இங்கேயாவது 5 இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ இது வந்து உங்களுடைய 8,5. இந்த கோடு குத்து மதிப்பாக இப்படி இருக்கும். இப்படி ஒரு கோடு போதும். அந்த கோடு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் 2 இதுக்கு செங்குத்தாக இருக்குமா? சும்மா இப்போதைக்கு நான் வரைகிறேன். ஒய் இப்படி வருதுன்னு வச்சுக்கோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் 2 செங்குத்தாக இருந்தால் இந்த ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இஃப் லைன் த்ரூ தீஸ் டூ பாயிண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு கோடு ஒன்னோட ஒன்று செங்குத்தாக இருக்க போகுது. ரெண்டு கோடு ஒன்னோட ஒன்று செங்குத்தாக இருக்குன்னா அப்போ அதனுடைய சாய்வுகள் வந்துட்டு பெருக்கணினா அதோடைய மதிப்பு மைனஸ் 1 வரணும். இந்த கூட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் ரெண்டு கோடுங்களும் செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நமக்கு முதல் கோடு கொடுத்துட்டாங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் 2னு கொடுத்துட்டாங்க. இதில் இந்த இது வந்து இந்த கோட்டுக்கான ஃபார்முலா. பொதுவாக கோட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா என்னென்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி. இதுதான் ஒரு நேர்கோட்டுக்கான ஒரு பொதுவான ஒரு ஃபார்முலா. ஒய்க்கு ஏக்கெலாம் மதிப்பு கொடுக்கலனா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எம் இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாரு. எம் இருக்க இடத்துல ஏ இருக்கு. அப்போ நான் அதை எம் ஒன் எடுத்துக்கிறேன். எம் ஒன் என்பது ஏ இங்கே, ஓகேவா? இந்த கோட்டில் இவன் ஃபார்முலாவாக கொடுத்த கோட்டில் எம்மோட மதிப்பு ஏ. நான் பொதுவான வாய்ப்பாடோட ஒற்றுமைப்படுத்தி பார்க்குறேன். கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு எம் வந்து ஏன்னு கிடைக்கிது, அதை எம் ஒன் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாவது கோடுக்கு நான் கண்டுபிடிக்கணும்ல, ரெண்டாவது எனக்கு நேரடியாக கோடாக கொடுக்காமல் ரெண்டு புள்ளிகளாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு புள்ளிகள் கொடுத்து நான் ஒரு சாய்வு கண்டுபிடிக்கணும்னா அதோடைய ஃபார்முலா வந்து எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இதை வச்சு ரெண்டு புள்ளிகளை இங்கே கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை எம்னு வச்சுக்கிறதுக்கு அப்புறம் எம் டூன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு எம் ஒன் எம் டூ தேவை. எம் ஒன் இங்கே இருக்குது, நான் இதை எம் டூன்னு வச்சுக்கிறேன். எம் டூ உடைய மதிப்பு என்ன? ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். எம் டூ ஈக்குவல் டு நமக்கு கொடுத்த புள்ளிகளை எடுத்துக்கோங்க, மைனஸ் 2,3, இன்னொரு புள்ளி வந்து 8,5. முதல் புள்ளியை நான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்கிறேன், இதை எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஒய் டூ தான் வேணும். ஒய் டூவோட மதிப்பு இங்கே 5 இருக்குது. ஸோ 5 மைனஸ் ஒய் ஒன்னுடைய மதிப்பு இங்கே என்ன இருக்குது? 3 வகுத்தல் எக்ஸ் டூவோட மதிப்பு என்ன இருக்குது? 8 இருக்குது. இது 8, இங்கே வந்துட்டு மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் போட்டு இங்கே மைனஸ் 2 போடணும். இட் இஸ் ஈக்குவல் டு 5ல 3 போச்சுன்னா 2. பெரிய நம்பர் 5 தான், குறி எதுவும் கிடையாது, உற்று. 8 மைனஸ் மைனஸ் கூட்டினேன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு 2. ஸோ 2/10 இது ரெண்டையும் கூட்டினா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இது ஒரு தடவை அடிப்படும், 5 தடவை அடிப்படும். ஸோ 1/5. என்னுடைய எம் டூவோட மதிப்பு 1/5, எம் ஒனோட மதிப்பு ஏ. ரெண்டையும் பெருக்கினா தான் செங்குத்தான நிபந்தனை வந்துட்டு. ஸோ இதை எடுத்துக்கோ, எம் ஒன் பெருக்கல் எம் டூ என்பது மைனஸ் 1 இருந்தால் அது செங்குத்தாக இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் 1 இல்லைன்னா செங்குத்தாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ எம் ஒனுடைய மதிப்பு என்ன? ஏ பெருக்கல் 1/5 எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் 1. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஏவின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது ஏவோட இந்த 1 பெருக்கனா ஏ பை 5னு வந்துடும், ஈக்குவல் டு மைனஸ் 1. 5 இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலிருந்து சமக்குரிய தாண்டப்ப பெருக்கல் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்? ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1 பெருக்கல் 5னு ஆகிடும். ஏ ஈக்குவல் டு மைனஸ் 5, அவ்வளோதான். அந்த கூடு செங்குத்தாக தான் இருக்குது அப்படின்னு கேள்வியிலே கொடுத்துட்டாங்க. அதை இந்த கூட்டுரை வச்சு தான் நம்ம நிரூபிக்க முடியும். இதே எம்முக்கு ஏஓ எம் ஒனுக்கு ஏ கொடுத்தோம், எம் டூக்கு நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏவோட மதிப்பு மைனஸ் 5. சிம்பிளான இந்த ரெண்டு ஃபார்முலா. ஒரு ரெண்டு கோடுகள் பெர்பண்டிகுலராக செங்குத்தாக இருக்கணும்னா இந்த ஃபார்முலா, ஒரு சாய்வை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த. இது ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம இந்த கணக்கை போட்டிருக்கோம். கவனமாக பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கணக்கு நான் சொல்லித்தரேன்னா கொஷின் நான் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, சொல்லித்தரேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். Thank you. Bye.